हेलो फ्रेंड्स अनेवरुक्कुम वनक्कम वेलकम बैक टू ईरोड सिस्टर्स कुकिंग इन्नैक्कु नाम पाक्कपोर रेसिपी मटन चुक्का अदुक्कप्पुरमा पच्चपुली रसम अप्पल्लाम करी विरुंदुना कट्टायमा इंद रसम इरुक्कुंग वांग एप्पडी सेय्यलाम पाक्कलाम इदु ओरु पारंपरियमान रसम अदनाल नाम गार्डनल वच्चु सेय्य पोरोम अदुक्कु मण् सट्टि ओरु एलुमिच्चम्पळ अलवुक्कु पुलि करच्चि वच्चुकोंग கொஞ்சமா வெங்காயம் பொடி பொடியா ரெண்டு பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப உப்பு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் பூண்டு நாலஞ்சு பல் அதுக்கப்புறம் மிளகு அப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிக்கிறதுக்கு பெப்பர் மில் வச்சுருக்கேன் இப்போது மண்சட்டியில் கரைச்சி வச்ச புளியை எடுத்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலையில் இருக்கு இல்லைங்களா அதை அப்படி பிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் அதோடய ஃபுல் ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் நம்ம பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி அவங்கெல்லாம் இருந்த டைமில் இந்த எப்பெல்லாம் வந்து கறி விருந்து வருதோ அதில் கட்டாயமாக இந்த பச்சை புளி ரசம் இருக்கும் இப்போல்லாம் வந்து கறி விருந்துனா நீங்கள் சோடா ஃபிசி ட்ரிங்க் அது மாதிரியெல்லாம் குடிச்சிட்ருக்கோம் அது வந்து அவ்வளோ நல்லது ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பச்சை புளி ரசம் சாப்பிட்டா நல்ல டைஜஷன் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து அந்த சீரகத்தூள் உள்ளே போட்டாச்சு குட்டி பையன் பண்ணுறான் இல்லையா அதான் பாருங்கள் காற்றுலாம் பறந்துட்டுருக்கு இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு நீங்கள் உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உண்மையாக அது நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்னா சாப்பிட்லாம் இல்லைன்னா டம்ளரில் ஊற்றிட்டு சூப் குடிப்பீங்க இல்லையா அது மாதிரி கூட குடிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா ஆனால் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் இறங்கும் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தழை அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான பச்சை புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் சுக்கா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பெருவெங்காயம் இருக்குது அதனால் நான் பெருவெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மட்டன் சுக்காக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்லேயே வந்து மசாலா பொடி தயாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பச்சை கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சேர்த்திப்பீங்கன்னா அஞ்சு வரமிளகாய் வரையில் எடுத்துக்கோங்க வரக்கருவேப்பிலை வந்து காய வச்ச கருவேப்பிலை அது வந்து ஒரு ரெண்டு ரக்கு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொடி இது மாதிரி வேண்டாம் நாம் வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இதை விட்டுடுங்க இதுக்கு பதிலாக பொடி சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இது ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குயிக்காகவும் முடிச்சிடலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா மட்டன் மட்டன் நான் வந்து டைரெக்டாக குக்கர்லேயே போட்டு வச்சுருக்கேன் குக்கரில் வந்து மட்டன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்லைஸ் லெமன் போட்டிருக்கேன் ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரம் வேகாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி லெமன் சேர்த்துறதுனால கொஞ்சம் நல்ல இது மாதிரி மட்டனில் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்மெல் வராது அதோடு சேர்த்து ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பட்டை இது போட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் உப்பும் போட்டுக்கோங்க ஒரு நாலு விசில் வந்து விட்டுடலாம் இருக்கட்டும் இப்போ மசாலா செய்கிறதுக்கு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வரமிளகாய் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசாலா பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இப்போ எப்படி மட்டன் சுக்கா செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா
கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரையிலும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். வெங்காயம் வேகிறப்பே கொஞ்சமாக உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து 4 விசில் விட்டாச்சு. அந்த லெமன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கல அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மட்டனையும் உள்ளே சேர்த்தணும். இப்போது மட்டன் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பும் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு, மிதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான மட்டன் சிக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.